எழுதி பாருங்களா. என்ன மேம்? ஏபிபிசி பிடி சிஇடி எனும் ஆறு சீரான உலோகக்கோள்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இணைக்கப்பட்டுள்ளன. எல்லா கோள்களும் சர்வசம நீளமும் குறுக்குவெட்டு பரப்பளவும் உண்டு. எல்லா கோள்களுக்கும் சர்வசம நீளமும் குறுக்குவெட்டு பரப்பளவும் உண்டு. ஏபிசிடி ஆகிய கோள்கள் செய்யப்பட்டுள்ள திரவியத்தின் வெப்ப கடத்தாறு K1. சிடி சிஇடி ஆகிய கோள்கள் செய்யப்பட்ட திரவியத்தின் வெப்ப கடத்தாறு K2 ஆகும். எல்லா கோள்களும் நன்றாக காவல் கட்டிடப்பட்டு ஏக்கமை ஆகிய முனைகள் முறையே தீட்டாவன் தீட்டா டூ வெப்பநிலை ஏற்படப்படுகின்றன. உறுதிநிலை அடையப்பட்ட பின்னர் இந்த கோள்களின் வழியே வெப்ப பாய்ச்சல் வீதம் Q இன் மாறலை பின்வரும் வரைவுகளில் எது மிகச்சிறந்த விதத்தில் வாய்க்க வைக்கின்றோம். சரி பாப்போம். இப்ப எப்படி இருக்குது? இது ஒரு கோள், இப்படி வந்து இங்க வருது. எல்லாம் ஒரே குறுக்குவெட்டு பரப்பு. இது தீட்டா டூ, வேறொரு வெப்பநிலை இருக்கு. இது தீட்டா, இது சுத்தி வர காவலிடப்பட்டது. ஓகே, இல்லையா? எல்லா பக்கத்தாலையும் காவலிடப்படுது. சோ முதல்ல இந்த K1 எப்படி தெரியல? ஏபிபிசி பிடி இது மூன்று. ABCBD இது மூணும் K1, இது மூணும் K2. இப்ப என்ன கேட்கிறார்? CD CED. இப்ப என்ன கேட்கிறார்? ABBCC, ABBCC இந்த கோளின் வழியே சிவப்ப பாய்ச்சல் வீதம். இப்ப இங்க பாருங்க, இது இது சமச்சீர் எல்லாம், இதுக்குள்ளால வெப்பம் போகுமோ? இங்க பாருங்க, இது இல்லையானு வைங்குவான், இந்த கோள் இல்லையானு வைங்குவான், எலக்ட்ரிசிட்டி மாதிரி யோசிங்க. இதால போறது இதுக்குள்ள போய் இங்க போகும், இதால போய் இங்க போகும். இந்த சந்தியும் இந்த சந்தியும் ஒரே பள்ளியில இருக்கு. இப்ப இதை கணக்கப்படுகிறாலும் அப்படி இருக்கும். இது இப்ப ஒரே சமச்சீரும் படி, இது ரெண்டு ஒரே வெப்பம். அப்ப இதுக்குள்ளால என்ன செய்யாது? போவாது. இதுக்குள்ளால வெப்பம் போவாது. Q/T 0, அது விலங்குல எல்லாம் இருக்கும். அப்ப இதால போற வெப்பம் இதால பாதி, இதால பாதியா பிரியும். இதால போற அதே மவுண்ட் இதுக்குள்ளி மாறாதே, நீளம் மாறல, ஏ மாறல, கே மாறல. அப்ப Q/T மாறாது. இதால போற அவ்வளவும் இதுக்குள்ள போதும், அதுவும் மாறாது. அப்ப இதால போறதுல அரைவாசி இங்க போகும், அதேதான் இங்க போகும். அப்ப என்ன நடக்கும்? Q தான் கேக்குறார், Q/T தான் Q நடந்திருக்கார். அப்ப A இருந்து B வரைக்கும் ஒரு பெருமை. பிறகு சிஇ, அதுக்கு இது என்ன குறைஞ்சு, அதே தான் அங்க. அப்ப என்ன வேணும்? ரெண்டாவது இது உங்களுக்கு தெரியணும், இதுக்குள்ள போவாதுன்றதுதான். ஓகே, நாற்பத்தி ரெண்டு பேர்
பன்னிரண்டு தடைகளை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட மூன்று வரிப்படங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. முறையே சுற்றுகளினூடாக பாயும் மின்னோட்டம் ஐஏ, ஐபி, ஐசி ஆகிய ஓட்டங்களுக்கு இடையிலான சரியான தொடர்பு. இப்ப முதலாவதுல என்ன தந்திருக்கார், ஒரு சதுரமுகி தந்திருக்கார். இதுக்கும் இதுக்கும் இடையில கிணறு, இதெல்லாம் ஆறு தடை. இப்ப இதுக்குள்ள வர கிரண் ஐஏ. ஆமாம், இருக்கட்டும். இந்த சர்க்கிட்ட நான் என்ன செய்யறேன், மாத்துறேன். இவர் இன்னொரு சர்க்கிட் தந்திருக்கேன் இல்லோ, அதுக்கு போய் மாத்திரம் பாருங்க. இதால போற கரண்ட் இருக்கு எல்லாம், இதால போற கரண்ட் எப்படி ஓட போகணும் பாத்தீங்கன்னா, இதால போய் இந்த ரெண்டுக்குள்ளால போய் இங்க சேர போகுது. அப்ப ஒரு லைன் ஒரு சதுரம், இதால போற பாருங்க, இதால போய் இந்த சதுரத்துக்குள்ளால போய் இங்க சேரும், இதால போறது இந்த சதுரத்துக்குள்ளால போகுது. அப்ப இந்த மூன்றுக்குள்ளாலையும் போற கரண்ட் சேம், இந்த மூன்றுக்குள்ளாலையும் போற கரண்ட் சேம் என்றா இந்த மூன்று புள்ளிலையும் அழுத்தம் செவன், V1 V1 V1. அதே மாதிரி சேரேக்கையும் என்ன சேர்ந்திருக்கும், இந்த மூன்றாலையும் வர்ற கரண்ட் செவன், அப்ப இந்த மூன்று புள்ளிலையும் அழுத்தம் செவன். அப்ப இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து மூன்று தடை V1க்கு, அப்ப இது ஒரு தடை, இது ஒரு தடை, இது ஒரு தடை, V1 கிடைக்காது. V2 இருந்து எண்டுக்கு கிடைக்காது, மூன்று தடை. இடையில V1 V2 இடையில எத்தனை, ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு தடை. சோ V1க்கும் V2க்கும் இடையில ஆறு தடை, ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு. இதுதான் ரெண்டாவதா தந்திருக்கிற சர்க்கிட் இல்லையா, ரெண்டாவது தந்திருக்கிற சர்க்கிட்ல ஒரு கரண்ட் ஐபி. அப்ப என்ன சொல்லுவீங்க, இதே தானே இது, ஆகவே ஐஏ சமன் ஐபி, ஐஏயும் ஐபியும் சமன். இனி இங்க இந்த சர்க்கிட் அப்படியே அமைத்து பாருங்க, மேல கொஞ்சம் சுருக்கிட்டு அமைத்து பாருங்க, இரு பரிமாணத்துக்கு எடுப்போம். சோ மேல கொஞ்சம் சுருக்கிட்டு அமைத்தினா எப்படி வரும், இந்த சதுரம் டேய், இந்த சதுரம் வரும், கீழுக்கு ஒரு சதுரம் வருது, இந்த மூணு அந்த மேல் சதுரம் தொட்டினோடனே இந்த சதுரம் வரும். ரைட், இப்ப இதை இப்படி கேறினீங்க, இப்படி கேறினீங்க சமைச்சு, கேரளப்பிள்ள இந்த அணு எங்க இருக்கு, மேலுச்சியில இருக்கு, மேலுச்சியில இருக்குன்னு இங்க இருக்கு. இது இந்த முனை, இது ஓகே, இது எங்க இருக்குன்னு இந்த மேல் முக்கோணம் மேல் சதுரத்துல இருக்கு, மேல் சதுரத்துனா மேல் மூல, அப்ப இங்க இருக்குது இல்லையா. இப்பவும் சமைச்சிருங்க, இதால போற கரண்ட் இப்படி போய் இங்க வருதா, சமைச்சிடலோ, இது மடிச்சொட்டலாம், மடிச்சொட்டினா என்ன வரும், இது ஆர், இது ஆர், எவ்வளவு, ஆர் பை டூ. அந்த தந்திருக்கிற படத்துக்கு எந்த மாதிரி இருக்கிறாங்க, அது எப்படி வருதுன்னு பாக்கணும். இதே இது இருக்கட்டும், மாற எல்லா தடையும் மாறுறானே, இத இவர் அந்த மாதிரி கேட்ட மாதிரிங்க, மூன்று தடை இருக்குது, அழைச்சு போடுக்கிறேன், இது சரிதானே, ஐஏயும் ஐபியும் சமன் தானே, இதை அழைச்சிருவோம். இப்ப அந்த படத்துக்கு வருவோம், இங்க வேற இந்த முனையில இருந்து
മൂന്ന് തട ഏത്? ഇത് ഇത് ഇത്. ഇവ ഇതിലിരുന്ന് ഒരു തട ഇതിലും വന്ന് ഇന്ന് ആരോട് കണക്ട് ആകുന്നു, ഇതിലും ഇതിലും ഇതോടെ കണക്ട് ആകുന്നു. സൈക്കിളിലൊക്കെ പാരുങ്ക, എന്താ ഇതിലിരുന്ന് കൊണ്ട് വരുന്നത് ഇത്, അത് രണ്ടാ പിന്നെ ഇതല്ല, ഇങ്ങോണ്ട് ഇങ്ങോണ്ട് ഇതും ഇതും. പിറകു അതിലിരുന്ന് വേറെ ഉണ്ട്, ഇതോടെ കണക്ട് ആകുന്നു. എന്താ ഇപ്പൊ ഇത് രണ്ടാ പിന്നെ ഇത്, എന്താ ഇതും ഇതും കണക്ട് ആകുന്നു. ഇങ്ങ ഇതോടെ ഇന്നോണ്ട് പോകുന്ന കാട് മൂണ്ടാവില്ല ഇവിടെ. ഇങ്ങനെ ഇതിലാ പോണത് രണ്ടാ പിന്നെ ഇന്ന, ഇതിലുണ്ട് ഇതിലുണ്ട് അത് രണ്ടാ പിന്നെ അതിലുണ്ട് ഇതോടെ കണക്ട് ആകുന്നു. ഇതെന്നെ അവർക്ക് ഇരിക്കാൻ പിറകു പറയുക ഇങ്ങെവിടെ ഇന്ന് രണ്ടും ചേരുന്ന ഇടത്തിലെ ഇരുത്തും, ഇവ രണ്ടുപേരും ചേരുന്ന ഇടത്തിലിരുന്ന് പുറകു തട വരുന്നു. ഇവരിലിരുന്ന് കൊണ്ടുവരുന്നത് ഇവരിലിരുന്ന് കൊണ്ടുവരുന്നത് അത് രണ്ടും ഒരു പോയിന്റ് ജോയിന്റ് ആയി ഇങ്ങനെ വരുന്നത് ജോയിന്റ്. അതായത് നമുക്ക് ഇവിടെ ഇതെങ്ക ഇവ രണ്ടുപേരും ജോയിൻ ആകി ഒരു തടയ്ക്ക് വരുന്നില്ല, ഇവ രണ്ടുപേരും ജോയിൻ ആയി ഇന്നടത്തേക്ക് വന്ന് ചേരുന്നത്. ഇതിലിരുന്ന് വന്ന് ഇവ രണ്ടുപേരും ജോയിൻ ആകി ഒരു തടയ്ക്കുള്ള അടങ്ങി വരും. ഇതെല്ലാം പറ്റിയത് ഇതേതാണ് ഇങ്ങനെ കയറിയിരിക്കുന്നത്, അറി ഇതേ ഇപ്പൊ കയറിയിരിക്കാൻ അതാണ് അങ്ങ് തന്നിരിക്കുക ഐ സി. അപ്പൊ ഐ എയും ഐ ബിയും ഐ സിയും സമാനം, മൂന്നുമേ ഒരേ മുന്നോട്ടാണ്. അപ്പൊ എത്തിനാളുണ്ടായി അഞ്ചാളുണ്ട് എന്നണ്ടാ. സോ ഇത് ഓൾറെഡി സെയ്ത് പാത്താക്കളെ ആവത്തിലായിരിക്കും. ഇപ്പൊ ഇതിക്ക് നാങ്കൾ വിളയിൽ തടയാണെങ്കിൽ രണ്ടാമത് പടം കയറിയിരിക്കാം, അതിനാല രണ്ടാമത് പടത്തെ കയറുന്ന ഇന്ത കേളിയും ഓൾറെഡി നാങ്കൾ ചെയ്തിരിക്കാം. ഇപ്പൊ ഉണ്ട് ഇതിക്ക് ഇത് കേളിയില്ല, അതും പിന്നെ ഇതിക്കുറിയ സഹിക്കാൻ ഇത്. അതിനാലാൻ ഇപ്പൊ നോമ്പളാ ത്രീ ഡിയിൽ ഇരിക്കുന്നത് നാങ്കൾ എല്ലാം ചേരുന്നാങ്ക, ഇപ്പൊ ടു ഡി ആക്കി കൊണ്ട് ചേരുന്നാങ്ക. ഇന്ന ടു ഡിക്ക് ഇപ്പൊ ഒരു സിക്കലാണ് സഹിക്കിട്ട് വരുമെന്നതാലാൻ നാങ്ക എന്നെ ചെയ്യുന്നില്ല ടു ഡി ആക്കാമ മിന്നോട്ടത്തെ വിട്ട് അടുത്തത് ചാമ്പടുത്ത് ചേരുന്നാകാം. ഇതിലിരുന്ന് അത് രണ്ടാമത് പടം കയറി ചേരുന്നത് റീസൺ ഇത് കംപ്ലീറ്റ് ചെയ്താ വരുമ്പോണ്ടതാല ഇപ്പൊ ഒരു പാസ്ബുക്ക് കഴിയും ഇരിക്കും. അപ്പൊ ഇത് ഞാപകത്തിൽ എഴുതുന്നതാലാണ് എന്നെ ഇത് ഇപ്പൊ വരോണം അപ്പടി ഉണ്ട് എന്നെ ചെയ്യാൻ കയറി പാകരം. ഇന്നുണ്ട് ഇപ്പൊ തരുന്ന കിട്ടുന്നില്ല ഇപ്പൊ ഒരു ആൻസർ വരവേണ്ടിയതായിരിക്കണം ഇല്ലയാ.